நீங்கள் ஒருத்தருக்கு ஸ்டாராக எழுதுவீங்க இல்லைன்னா ஆக்டராக எழுதுவீங்க. ஓகே. ஒரு படி மேலே போய் நான் விஜய் சாரை ஒரு லீடராக ஃபீல் பண்ணி எழுதுனேன். யார் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சை மறுபடியும் அவரே கேட்க மாட்டார். சே லீடர் லீடர் பொண்ணு என்னது தான் கன்னு என்னது தான் டைலாக் கூட அவர் மாடுலேஷன் வரும்போது அதுதான் கிளாப்ஸ். அந்த ஸ்ருதின்றது கூட சுருதின்னு கூட ஸ்ருதின்னு வாரு, அதெல்லாம் கூட பிரபுதேவா சார் சொல்லித்தருவோம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஜியா டிவி டிஜிட்டல் நேர்லே நான் உங்கள் விஜய் சந்தியா விஜயரங்கன். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் வி பிரபாகர் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். ஹாய் சார், வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே. அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போக்கிரி படம் ரீரிலீஸ் ஆகி ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு படம், இப்போ அந்த படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் நீங்கள் எழுதும்போது அந்த ஐடியா இருக்கும்ல, இந்த இதில் எழுதினா தான் வந்து கரெக்டாக அமையும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு விஜய் சார்து பர்டிகுலர்லி விஜய் சாருக்கு ஒர்க் பண்ணும்போது உண்மையிலே நான் வந்து பேசிக்கலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவருடைய ஃபேன். இதுக்கு முன்னால் எனக்கு 2 படம் விஜய் சார் படம் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து என்னுடைய சில சூழ்நிலை, அந்த டைமில் நான் வேறு கமிட்மெண்ட்டில் இருந்தேன், அந்த முடியல. அப்போ எஸ்ஏ சந்திரசேகர் சார் ஒரு தடவை மீட் பண்ணும்போது, என்ன நான் உங்களுக்கு 2 படம் சொன்னேன், 2 படமும் நீங்கள் பண்ணலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், சாரி சார், நான் வேறு இடத்துல லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஹிட்டான ஒரு பெரிய, அதுவும் ஹிட் மூவி தான், நான் ஸ்கிப் பண்ண படமும். பட் இருந்தாலும் இது வந்து சென்சேஷனல் ஹிட் மூவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மூவி வந்து பிரபுதேவா சார் மூலமாக எனக்கு வந்தது. வரும்போதே நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம், ஷூர் ஷாட், இது ஒரு பெரிய ஹிட்டாக வரும்போது. இந்த போக்கிரி படத்துக்காகவும் நான் வந்து 2 படம் ஸ்கிப் பண்ணேன் அதை எழுதும்போது. அதில் ஒரு படம் பரட்டை என்கிற அழகு சுந்தரம், தனுஷ் சார் பண்ண படம். அது கேஆர் சார்ட் நான் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியல. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சி எழுதுனது. ஸோ அப்போ விஜய் சாரை முழுக்க 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 மைண்டில் ஏற்றிக்கிட்டு, அவர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவர் எப்படி பேசுவார், அது எப்படி பேசுனா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ரசித்து இன்வால்மெண்ட் ஆகி எழுதுனது. நான் ஒரு ஒரு படத்துக்கும் வந்து செல்ஃபாகவே நான் ஒரு 3 டைம்ஸ் எழுதுவேன், 3 டைம்ஸ் எழுதி நானே ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணுவேன். நான் அந்த டைரக்டர்கிட்ட நான் படிக்கும்போதோ அந்த ஹீரோவுக்கு நான் படிக்கும்போதோ அது என்னளவுலேயே 3 தடவை எழுதப்பட்டு அதுக்கப்புறம் நானே எடிட் பண்ணி ஃபைனல் பண்ணி தான் படிப்பேன். அந்த அளவுக்கு நான் வந்து மெனக்கெட்டு தான் பண்ணுவேன். ஸோ போக்கிரிக்கு நிறைய எஃபர்ட் போட்டோம். பிரபுதேவா சார் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னா அவர் பயங்கர ஃபிலிம் லவர், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். ஸோ அதனால் வந்து அவர் நிறைய டிப்ஸ் கொடுப்பார், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மற்ற கோஆர்டினேட் பண்ணக்கூடியவங்க எல்லாமே வந்து அது ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே டயலாக் மூவியாக வர்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அது விஜய் சாருக்கு எழுதும்போது நான் அவராக மாறி தான் எழுதுனது. அதுலேயும் பர்டிகுலராக அந்த டைலாக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக, ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்றது வந்து ஒரு 4 இடத்துலையும் 3 இடத்துலையும் வரும் மூவியில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த டைலாக் மட்டும் இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து விஜய் சாருக்கு வந்து அப்படி ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ஐடியாலாம் எப்படி சார் வந்து? நீங்கள் ஒருத்தருக்கு ஸ்டாராக எழுதுவீங்க இல்லைன்னா ஆக்டராக எழுதுவீங்க. ஓகே. ஒரு படி மேலே போய் நான் விஜய் சாரை ஒரு லீடராக ஃபீல் பண்ணி எழுதுனேன். யார் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சை மறுபடியும் அவரே கேட்க மாட்டார்? சே லீடர் லீடர் ஒன்ஸ் டிசைடட், ஒரு லீடர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டார்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகணும், அதுக்கு பிறகு அதில் டிஸ்கஷனே கிடையாது. அது மாதிரி தான் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதனால தான் இது விஜய் சாருக்கே பிடிச்ச டைலாக். நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களான்னு ஒரு பத்திரிகையில் கேட்கும்போது கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் அவர் கடைசியாக சொன்னது, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்கும். அப்போ அதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சினிமாவில் நம்ம வேலை செஞ்சோம், சினிமாவுக்கு ஒரு ரைட்டராக ஒர்க் பண்ணி கொடுத்தோம், ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பண்ணணும்னு சொல்லி எழுத வேண்டியது நம்ம கடமை, அந்த ஸ்க்ரீன் பிளேவுக்கு வலு சேர்க்கிற மாதிரி வசனங்கள் எழுதி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. பர்டிகுலர்லி போக்கிரி படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு பிரபுதேவா சார் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஓகே. அது மட்டும் இல்லை, அவர் கூடவே நான் வந்து ஃப்ரம் த டே 1லேருந்து ரிலீஸ், சென்சார் வரைக்கும், ரிலீஸ்க்கு அப்புறமும் நான் ட்ராவல் பண்ணேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்வபிள் டைரக்டர். அவர் கொடுத்த சுதந்திரம் நிறையா நல்லா ஒர்க் பண்ண முடிஞ்சுது, நிறைய இடத்துல கிளாப்ஸ் வாங்க முடிஞ்சுது. அதுவும் தீர்மானிக்கப்பட்டது தான், இந்த படத்தில் நான் எந்த படம் எழுத போனாலும் அந்த படத்தில் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 இடத்துல நம்ம வந்து டைலாக்ஸில் கிளாப்ஸ் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து இதுக்கு எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது ஆர் பாஸ்கர் ஒரு எடிட்டர் இருந்தாங்க. ஓகே சார். அவர் தான் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லாருக்குமே எடிட்டர். அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். அப்போ அவர் சொன்னது, பிரபாகர் வசனம்ன்றது படத்தில் ரொம்ப முக்கியமானது, அதுதான் வந்து எந்த செலவுமே இல்லாமல் ஈஸியாக கிளாப்ஸ் வாங்கக்கூடியது. கண்டிப்பாக அதில் நீங்கள் கவனமாக இருங்க ஃப்யூச்சர்லன்னு சீனியர் மோஸ்ட் எடிட்டர் சொன்னது. ஸோ அது எனக்கு மனசில் பதிஞ்சிருந்தது. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு டைலாக்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் சார் வந்து விஜய் சார் வந்து இப்படி பண்ணால் இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் அதையும் தாண்டி அவர் எதாவது மேஜிக் கண்டிப்பாக அந்த இடத்துல பண்ணியிருப்பார். அந்த மாதிரி போக்கிரி படத்தில் எந்த சீன் சார், எந்த டைலாக் சார்? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல இந்த டைலாக் வந்து அவர் பேசும்போது பா ஒரு மேஜிக் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும் கண்டிப்பாக? இல்லை இல்லை, ஒரு ஜென்ரலாக நம்ம ஃபீல் பண்ணும்போது ஒருத்தன் வந்து அடிக்கிறான், அடித்தா யாரா இங்கே தமிழ்னு கேட்குறான். யார் அடித்தா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்பில் தெரியுதோ அவன் தான் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம எப்படின்னா கிரிப்பாக சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் அதை அவர் ஒரு மாதிரி அவருடைய டோனில் அழகாக அவர் ஸ்டைலில் சொன்னார் இல்லைங்களா, அதுதான் கிளாப்ஸ். விஜய் சார் ஸ்டைலில் சொன்னது பொண்ணு என்னது தான் கன்னு என்னது தான் டைலாக் கூட அவர் மாடுலேஷன் வரும்போது அதுக்கு ஒரு பயங்கர இது. ஸோ அதுதான் ஒரு ஒரு ஆக்டர் வந்து நம்ம யாராக இருந்தாலும் ஒரு ஒரு ரைட்டருடைய அந்த ஸ்கிரிப்டிங் ஒர்க்குன்றதோ ஒரு டைரக்டருடைய ஃப்ரேமிங் ஒர்க் எல்லாமே சேர்ந்து ஒரு 60% அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த 100% ஆக்குறவங்க வந்து ஆக்டர்ஸ். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு சின்ன நடிகர் கூட அதை வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணும்போது அது ஒரு அதுக்கு அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதில் ஆட்டோமேட்டிக்காக விஜய் சாருடைய எக்ஸ்பீரியன்ஸு அவருடைய அந்த ஆடியன்ஸுடைய பல்ஸ் அவருக்கு கரெக்டாக தெரியும். எப்படி பேசுனா நம்ம ஆடியன்ஸ் ரசிப்பார். இப்படி ரஜினி சார் கரெக்டாக தெரியுமோ அதே மாதிரி விஜய் சாருக்கும் தெரியும். ஓகே. ரஜினி சார் தானே காலில் என் காலில் வந்து மாருதி வேனை கட்டுங்க, அது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது நகராதுன்னு சொல்லி ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஊர்காவல்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஆடியன்ஸுக்கு அவர் அது கிளாப்ஸ் வரும்னு தெரியும். ஆனால் விஜய் சார் அப்படி இல்லை. அவருடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த பல்ஸ்க்கு நம்ம என்ன பேசணும், அவன் என்ன கிளாப்ஸ் பண்ணுவான் அப்படின்றது அந்த மாடுலேஷன் அவர் கரெக்டாக பேசுவார். ஓகே. அண்ட் வந்து வடிவேல் சார், ஸோ அவரது பார்த்தீங்கன்னா வாசுருதி போகலாம், இந்த குரங்கு பொம்மை என்ன வேலை, அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் பார்க்குறப்பவே. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? ஸோ அவருக்கு வந்து நீங்கள் டைலாக்ஸ் எழுதும் போது இல்லைங்க, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சப்புறம் இந்த படத்தில் எங்கெங்கே எவ்வளவு காமெடி வரணும் அப்படின்றது டைரக்டர் டீம் நாமெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ணுறது தான். ஓகே. அதில் என்னுடைய பர்சனல் இது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரபுதேவா சார் வந்து ஹியூமரில் பயங்கரமான ஒரு மாஸ்டர். அவர் ஹியூமர் ஜென்ரலாகவே ஹியூமராக பேசுவார். ஸோ வடிவேலு சாருக்கும் அவருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது பேசும்போது. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாமே அந்த ஸ்ருதின்றது கூட ஸ்ருதின்னு கூட ஸ்ருதின்னுவார், அதெல்லாம் கூட பிரபுதேவா சார் சொல்லித்தருவார். ஒரு டைரக்டராக அது ஏன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய ஹீரோ ஒரு ஆக்டர் உண்டு. அதனால் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டு பிரபுதேவா சார் சொல்லி கொடுத்து எடுத்தது. அப்புறம் கொஞ்சம் கூட ஸ்பாட்டில் வந்து டெவலப் பண்ணிக்குவோம். வடிவேலு சாரும் டெவலப் பண்ணுவார், இப்படி சொல்லலாம் இப்படி பண்ணலாம். அது அந்த மாதிரி விஷயம் ஒரு பெருசாக எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்கிரிப்டை மீறி அது ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம். பாதி எழுதப்பட்டிருக்கோம், மீதி வந்து ஸ்மார்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ஆடட் அந்த மாதிரி பண்ணி. அது சொல்லவே வேணாம் வடிவேல் சாருக்கு, அவர் டப்பிங் வரைக்கும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருப்பார். ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், எக்ஸ்ட்ராடினரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அவ்வளோ பெரிய ரீச் கொடுத்தது. பட் ஏன்னா அது இப்போ வரையுமே வந்து ரொம்ப டெம்ப்ளேட்டாக வட போச்சு தம்பி டீ இன்னும் வரல அதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் டெம்ப்ளேட்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது இப்போவும் வந்து ட்ரெண்டாக இருக்குது. ஆமாம், வட போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அது மட்டும் அந்த ஸ்பாட்டில் வந்து நான் திடீர்னு சடனாக தோணுது அது. ஓகே. அந்த டைலாக் அந்த சீன் இருந்தது, அவர் வடையை கசக்கி எரியறது சீன் இருந்தது. அது முன்னாடியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இதுதான் எழுதியாச்சு. சே 5 ரூபா வட போச்சே அப்படின்றது வந்து அந்த ஸ்பாட்டில் சொன்னேன்.
பட் அதை வந்து உடனே பிரபுதேவா சார் வந்து வடிவேலு சார்கிட்ட சொன்னோடனே அவர் ஒரு மாடுலேஷனில் சொல்லி அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது இவ்வளவு பெரிய மீம்ஸாக மாறும் அந்த படத்தில் வடிவேல் சார் பேசுனது எல்லாமே அப்படி வரும்னு உண்மையிலேயே நான் கூட நினைக்கல. ரெண்டாவது அந்த கெட்டப்பு, அது ஏன்னா நான் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு அதில் ரொம்ப ஸ்பெஷல் கவனம் செலுத்தினார் டைரக்டர் பிரபுதேவா சார். ஓகே, அதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் நிறைய எடுத்து அந்த அவருடைய கெட்டப் எல்லா விஷயத்தையும் எடுத்து அந்த மாடுலேஷன் சொல்கிறது அதில் வந்து ஹியூமருக்கு வந்து பிரபுதேவா சாருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. அதனால தான் இந்த பெரிய ரீச் நார்மல் கிடையாது. சும்மா நார்மலாக காமெடி சீன் எழுதுவாங்க, அதை ஆக்டரை வச்சு எழுத வைப்பாங்க, அது மாதிரி நிறையா படத்தில் வந்திருக்கும், ஒரு ட்ராக் வரும் அது எழுதியிருப்பாங்க. ஆனால் அதில் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழ காமெடி இருக்கும் எப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி போக்ரி மீம்ஸில் எல்லாத்துலேயும் வருது அப்படின்னா கிரெடிட் கோஸ் டு பிரபுதேவா சார். ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னொருத்தர் பிரகாஷ் ராஜ் சார். ஸோ அவர் கூட ஆல்ரெடி தயா மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அண்ட் வந்து அப்புறம் இப்போ போக்ரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு. அண்ட் அவருக்கு நீங்கள் டைலாக் அது வேறு இல்லாமல் கில்லியோட டைலாக் வந்து அதில் இருந்திருக்கோம் சலோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி சொல்லி இந்த படம் இப்போ கமிட் ஆகிடுச்சு, பிரகாஷ் சார் ஆக்ட் பண்ணுறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், இந்த படத்துடைய கேரக்டர் அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும் இருந்தாலும் அவர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் அவர் ஒரு செட்டில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கார், அது விக்ரம் சாருடைய செட். அது ஓகே, பிரபாகரை வந்து எனக்கு என்னுடைய சீன்ஸ் எல்லாம் நேரேட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சவர் வந்து திடீர்னு நம்மளை கூப்பிட்டு நேரேட் பண்ண சொல்கிறாரு எதுக்கு அப்படின்னு. சரி பரவாயில்ல, அவர் உடனே டைரக்டர் சொல்லிட்டார், பிரபாகர் போய் பிரகாஷ்ராஜ் பார்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ராயப்பேட்டா அப்படின்னு நினைக்கிறேன், ராயப்பேட்டா ஆழ்வார்பேட்டை ஒரு வீடு, லிங்குசாமி டைரக்ட் பண்ணிகிட்ருக்கார் ஒரு படம். அந்த படத்தில் நான் போயிட்டு போனேன். அப்போ போன உடனே பிரகாஷ் ராஜ் சார் சொன்னார், இருங்க பிரபாகர் லஞ்சில் கேட்குறேன், லஞ்ச் சாப்பிட்டு போகலாம். நான் ஓகே ஒரு 1 hour வெயிட் பண்ணேன், லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்சில் விக்ரம் சார் வந்தார், ஓகே டைரக்டர் லிங்குசாமி எல்லாம் வந்தாங்க. அப்போ வந்து பிரகாஷ் ராஜ் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு விக்ரம் சார்கிட்ட, வி பிரபாகர் இவர் என் படம்லாம் குரு பார்வை தயா வானவர்லாம் எழுதியிருக்காரு, இப்போ இந்த போக்ரி படத்தில் பிரபுவோட அவர் தான் ஒர்க் பண்ணுறாரு, டைலாக்ஸ் எழுதுறாரு, ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ சொல்லும்போது நான் அவர் விக்ரம் சார் அப்படி சிரிச்சுட்டு ஹாய் ஹாய் சொன்னார், எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டோம், அப்புறம் எல்லோரும் பிரேக் முடிஞ்சு போயிட்டாங்க. ஆ சொல்லுங்கள் பிரபாகர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் இது விளையாட்டு, எல்லாமே உங்களுக்கு தெரியும், சீன்ஸ் தெரியும், கேரக்டர் தெரியும், எல்லாமே அவருக்கு மனப்பாடு தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் எதுக்கு ஒரு ஸ்மார்ட்டு கூப்பிட்டு என்ன மறுபடியும் சீன் சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா நான் அப்பப்போ ஃபோனில் அவரோட பேசிகிட்டு இருப்பேன், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே அவரோட நான் அப்டேட்டில் இருப்பேன், நான் ஃபோன்லேயே பேசியிருக்கேன் எல்லாமே அப்படின்னேன். இல்லை பிரபாகர், விக்ரம் ஒரு பெரிய ஹீரோ, நீங்கள் ஒரு விஜய் படம் பண்ணுறீங்க, அதுவும் பிரபுதேவா மாதிரி பெரிய டைரக்டரோட பண்ணுறீங்கன்றது விக்ரமுக்கு வந்து தெரியணும், உங்களை நான் அங்கே அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு தான் வர சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அவர் எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காரு நமக்கு, நம்ம இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்றதுக்கு. அவர் எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி அவர் யாரோடெல்லாம் பழகினாரோ, இதர் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸு அவங்க எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிங்காக பேக் போனாக இருந்திருக்கார். இது ஒரு உதாரணம். அப்போ இன்னும் பார்த்து மற்ற ரைட்டர்ஸ் மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய பண்ணியிருப்பார். ஓகே, அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சார், அவர் இந்த படத்தில் நடிச்சிருப்பார் போக்கிரியில். ஸோ அவரோட கேரக்டரும் வந்து பர்டிகுலராக அவரை காமிக்கும் போது செம கிளாப்ஸு, ஸோ அவரோட டைலாக்ஸ்க்கோ, ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரெஸ் சீன் அப்படின்னு வரும்போது இந்த சீன் வந்து படத்தில் ரொம்ப பக்காவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஒரு 2-3 times எழுதி எடிட் பண்ணி டைரக்டரோட பேசிவிட்டு நான் வந்து அப்புறம் நல்ல ஒரு இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு நைட்டு வந்து அவருக்கு சீன் சொல்கிறதுக்காக போகிறேன். ஓகே, போகும்போது சரியான மழை பிடிச்சிருச்சு, டோட்டலாக கம்ப்ளீட்டாக எனக்கு ட்ரெஸ்ஸெலாம் நனைஞ்சிருச்சு. அப்புறம் போய் உட்காந்து இப்படியே ஒரு 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கு, ஓகே சார் அப்போ எம்பியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், தென் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து அந்த நடுக்கத்தோட குளிரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு டீ சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட அந்த சீனை அந்த ஃபோர்ஸோடைய
ஏன்னா அவர் மறுநாள் வந்து ஆக்ட் பண்ணும்போது அவருக்குள்ள அந்த இது இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா. அதுக்காக நான் அப்படி பயங்கரமா அவரா மாறி இந்த சீனை அப்படியே ட்ரை பண்ணி நான் அவருக்கு படிச்சு காமிச்சேன். உடனே இன்னொரு தடவை படிங்க, நான் ரெண்டு தடவை படித்தேன். இன்னொரு தடவை? ஆமாம். நைஸ். கை கொடுத்துட்டு உடனே அவருடைய கவர்மெண்ட் கார், அந்த காரில் வந்து பிரபாகர் சாரை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு. அதுவே ஒரு ஹானர் தான் எனக்கு. ஏன்னா அவருக்கு ரெண்டு மூணு கார் இருக்கும் வீட்டில், அந்த சின்ன வண்டியில் கூட்டுவாங்க. அதில் இல்லை, இந்த கவர்மெண்ட் கார் கொடுத்தார், அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. மறுநாள் வந்து அவர் எக்ஸலண்ட்டாக ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். பிரபுதேவா சார் அதுக்கு வச்ச ஷார்ட்ஸு, அந்த கொரியோகிராஃபி, அந்த ஹியூமரை எப்படி எடுக்கணும் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு, அதே மாதிரி அந்த எந்த பஞ்சிங்கான விஷயத்தை எப்படி சொல்லணும் அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார். டப்பிங் முடிஞ்சவுடனே விஜய் சார் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இந்த படத்திலே எனக்கு பிடிச்ச சீன் அந்த ப்ரெஸ் சீன் தான், நெப்போலியன் சார் நடித்த சீன் தான். ஓ, விஜய் சார் சொன்னாரா? சூப்பராக இருக்குது பிரபாகர் சார் அப்படின்னு சொல்லி விஜய் சார் என்கிட்ட சொன்னார். அண்ணான்னு வர, அண்ணா இந்த சீன் சூப்பராக இருக்குங்கண்ணா அப்படின்னாரு. இதுதாண்ணா படத்தில் எல்லாத்தையும் தாண்டிடுச்சுண்ணா இது அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறார். கேஷுவலாக அவர் வாங்கினா போங்கண்ணா அப்படி தான் பேசுவார் விஜய் சார். மாம்பழம் மாம்பழம் சாங்கு ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே நாங்கள் ஜஸ்ட் டீ சாப்பிட வெளியில் வந்தோம். அப்போ கூட விஜய் சார் என்கிட்ட சொன்னார், ஆனால் இந்த பாட்டு என்னமோ பண்ண போகுதுண்ணா, கலக்க போதுங்கண்ணா அப்படின்ட்டு போயிடுவார். கேஷுவலாக இருப்பார். சூப்பர் சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் போக்கிரி போல் உங்களோட எழுத்து மூலயமா எங்களுக்கு அந்த படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.